வணக்கம். இணையத்தின் வழியே தமிழ் இதயங்களை சந்திப்பதில் ஃபேம் டிஎன்பிஎஸ்சி மகிழ்ச்சி அடைகிறது. நாள்தோறும் ஒவ்வொரு விதமான இலக்கிய தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று அந்த அடிப்படையில் தமிழ் இலக்கியத்தின் உயிர் நாடியாக விளங்கக்கூடிய பக்தி இலக்கியத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். உலகின் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. ஆங்கிலம் வணிகத்தின் மொழி என்றால், இத்தாலி அன்பின் மொழி என்றால், பிரெஞ்சு தூதின் மொழி என்றால், தமிழ் பக்தியின் மொழி என்று தனிநாயக மடிகள் என்று ஒரு அறிஞர் குறிப்பிடுவார். அந்த அடிப்படையில் பக்தி இலக்கியம் பற்றி இன்று நாம் விரிவாக காணலாம். தமிழ் பக்தி இலக்கியத்தை இரு பெரும்பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று சைவம், மற்றொன்று வைணவம். இந்த சைவமும் வைணவமும் பின்னிப்படைந்தது தான் தமிழில் பக்தி இலக்கியம் என்று போற்றப்படுவது. தமிழ் பக்தி இலக்கியத்தில் சைவ இலக்கியம் என்பது தமிழ் சைவ சமயமாகவே கருதப்படுகிறது. இந்த சைவ இலக்கியத்தின் உயிர் நாடியாக திகழ்வது நான்முறை, அதாவது திருமுறைகள் அப்படிங்கிற ஒரு பகுதியாகும். தமிழில் 12 திருமுறைகள் இடம்பெற்ற திருமுறைகளில் இந்த முதல் மூன்று திருமுறைகளை பாடியவர் திருஞான சம்பந்தர். இவர் திருஞான சம்பந்தர் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னா, சீர்காழியை சார்ந்தவர். இவர் தான் முதல் மூன்று திருமுறைகளை பாடியிருக்கிறார். இவர் பாடிய முதல் மூன்று திருமுறைகள் தேவாரம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. திருஞான சம்பந்தர் தான் மதுரை ஆதீனத்தினுடைய முதல் ஆதீனம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை சைவ மடத்தினுடைய முதல் ஆதீனமாக இருந்தவர் யார் அப்படின்னாக்க, இந்த திருஞான சம்பந்தர் தான். இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவருடைய நெறி அப்படிங்கிறது மகன்மை நெறி, அதாவது இறைவனை தந்தை தாயாக பார்த்தவர். அதனால் இவருடைய நெறி மகன்மை நெறி, சர்வுத்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்க்கக்கூடிய நபர் யாருன்னா, திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரை பொறுத்த வரைக்கும் இவர் 4, 5, 6 நாலாவது திருமுறை, 5வது திருமுறை, 6வது திருமுறை, இந்த 3 திருமுறைகளையும் பாடியிருக்கிறார். இவர் பாடியதும் தேவாரம், 4, 5, 6 தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. இவர் என்ன செஞ்சார் அப்படின்னாக்க, 89வது வயதில், தன்னுடைய 81வது வயதில் இறைவனை பார்த்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது. இவர் தங்கையும், அதாவது இவர் அக்கா தமக்கை, அவங்களும் திலகவதியார், அவங்களும் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள். இவர் பல்லவ மன்னன் வந்து சமணத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப வற்புறுத்திய போது, இல்லை நான் சைவத்துக்குத்தான் போவேன் அப்படின்னு என்ன செஞ்சார்னா, நாமார்க்க குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்னு என்ன செஞ்சார்னா, பாட்டு பாடினார். இறைவன் இருக்கக்கூடிய, சிவபெருமான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருத்தலங்களுக்கும் சென்று ஒவ்வொரு பதியுமாக பாடியிருக்கிறார். இவருடைய நெறி அப்படிங்கிறது அடிமை நெறி, தாச மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இறைவனை ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டு, தன்னை ஒரு அடிமையாக ஏற்றுக்கொண்டு அடிமை நெறியாக வாழ்ந்தவர் இந்த நாவுக்கரசர். அடுத்து 7வது திருமுறை சுந்தரர் பாடிய தேவாரம். சுந்தரர் பாடிய 7ஆம் திருமுறை தான் சுந்தரர் பாடிய தேவாரம். இவர் திருவெண்ணை நல்லூரை சார்ந்தவர். சங்கிலியார் பறவையார் என்ற இரு பெண்களை மணந்து கொண்டவர். இவர் தான் என்ன செய்கிறார் அப்படின்னாக்க, 60 நாயன்மார்களை தொகுத்து திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுகிறாரு. இதில் 60 நாயன்மார்களுடைய வரலாறு இருக்குது. இந்த 60 பேரையும் சேர்த்துக்கிட்டு, சங்கிலியார் பறவையார் அவங்களையும் சேர்த்துக்கிட்டு, சுந்தரரையும் சேர்த்து தான் 63 நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, பெரிய புராணம் எழுதிய சேக்கிலார் சொல்லியிருப்பார். இது இந்த 7 தேவாரமும், இந்த 7 திருமுறைகளும், 7 தேவாரமும் முதல் மூவர் பாடியது, சைவத்தில் முதல் மூவர் அப்படின்னு இந்த திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் இந்த 3 பேரையும் சொல்லுவாங்க. அடுத்து 8வது திருமுறை மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம், திருக்கோவையார், இந்த 2 சேர்ந்தது தான் 8வது திருமுறை. மாணிக்க வாசகரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னாக்க, இவர் அமைச்சராக இருந்தவர். தமிழகத்தின் முதல் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாலும் அது யாரை சொல்லலாம் அப்படின்னாக்க, மாணிக்க வாசகரை தான் சொல்லலாம். இவர் எழுப்பிய கோயில் இன்றைக்கும் சிவகங்கை மாவட்ட, இது புதுக்கோட்டை மாவட்டம் திருவுடையார் கோயில், ஆவுடையார் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, ஆவுடையார் கோயில் மாணிக்க வாசகரால் சிவபெருமானுக்கு எழுப்பப்பட்ட ஒரு கோயிலாகும். அந்த கோயில் சிறப்புடையது. இவருடைய திருவிளையாடல்கள் நிறையா உண்டு. நரியை பரியை நரியாக்கினார், நரியை பரியாக்கினார் அப்படிங்கிற அந்த வரலாறுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இவர் எழுப்பிய வரலாறு தான் ஆக. இவர் அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம்
திரு உத்தரவசமங்கை, உத்தரவசமங்கை திரு உத்தரவசமங்கை அஞ்சையும் வந்திருக்கிறாரு. நிறையா பாண்டிய நாட்டில் உள்ள, அப்போதைய பாண்டிய நாட்டில் உள்ள நிறையா திருத்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை பாடிய சிறப்பு மாணிக்க வாசகருக்கு உண்டு. இந்த திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இந்த நாலு பேரையும் என்ன சொல்லுவாங்கன்னாக்க சைவக்குறவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நாலு பேரும் சைவக்குறவர் நால்வர் அப்படிங்கிற பேரு இவருக்கு உண்டு. அடுத்து ஒன்பதாவது திருமுறை. ஒன்பதாவது திருமுறை அப்படிங்கிறது ஒம்பது பேர் பாடினதை தான் ஒன்பதாவது திருமுறை என்று வைத்திருக்கிறார்கள். பத்தாவது திருமுறை தமிழின் மிக முக்கிய நூலாகிய திருமந்திரம், திருமூலர் எழுதிய திருமந்திரம். அதாவது 3000 ஆண்டு காலம் வாழ்ந்ததாகவும் ஓராண்டிற்கு ஒரு பாடல் பாடியதாகவும் நமக்கு வாய்வழி செய்திகள் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அதாவது முதல் சித்தர், ஆதி சித்தர் அப்படிங்கிற பெருமையும் யாருக்கு உண்டு அப்படின்னாக்க இந்த திருமூலருக்கு உண்டு. திருமூலர் பாடிய பாடல்கள் ரொம்ப எளிமையாக இருக்கும், நன்றாக இருக்கும். இவருடைய பாடல்களை வைத்துத்தான் இன்றைக்கும் யோக நெறி அப்படிங்கிற உலகையே பின்பற்றக்கூடிய யோகா அப்படிங்கிறது திருமூலரின் சித்த பாடல்களை வைத்துத்தான் மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்து பதினோராவது திருமுறை. பதினோராவது திருமுறையில் நக்கீரர் பாடியது, காரைக்கால் அம்மையார் பாடியது, அதே மாதிரி இன்னும் பல ஆசிரியர்கள், 27 ஆசிரியர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு பதினோராவது திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. இன்னொரு தனிச்சிறப்பு இந்த பதினோராவது திருமுறைக்கு இருக்கிறது. பத்து பாட்டு நூல்களில் ஒன்றாகிய திருமுருகாற்றுப்படை, அதுதான் பத்து பாட்டில் முதல் நூல். அந்த திருமுருகாற்றுப்படை பதினோராவது திருமுறையிலும் இடம்பெற்றுள்ளது. ஒரு நூல், தமிழின் ஒரு நூல் இரண்டு தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது என்றால் அது எதுனா திருமுருகாற்றுப்படை தான். பத்து பாட்டிலையும் இடம்பெற்றிருக்கு. நான்முறை அதாவது பன்னிரு திருமுறைகளில் பதினோராவது திருமுறையிலேயே இடம்பெற்றிருக்கு. அடுத்து பனிரெண்டாவது நூல் பெரிய புராணம், சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம், அருண்மொழி தேவன் என்ற சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம். இது பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கங்கே பிள்ளை பாதி அப்படின்னா யாருன்னா திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தரை பற்றிய கதையும் நாயன்மார்களை பற்றிய கதையும் இதில் அதிகமாக இடம்பெற்றிருக்கும். அதாவது தமிழகம் எங்கும் சென்று சேக்கிழார் நாயன்மார்களை பற்றி ஆராய்ந்து எழுதிய கதையை இது குறிக்கிறது. இந்த பனிரெண்டு திருமுறைகளையும் தொகுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி என்ற ஒரு பெரும் புலவர் இதை தொகுத்திருக்கிறார். இது சைவ மடங்களில் இந்த பன்னிரு திருமுறைகளும் இன்றும் கிடைக்கின்றது. இதற்கு உரை எழுதியவர்கள் கிடையாது, உரை சொல்லும் மரபு சைவத்திற்கு கிடையாது. எனவே அதை அப்படியே வாய்வழியாக தொடர்ந்து பாடி வந்திருக்கக்கூடிய மரபுதான் இருக்கின்றது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதில் இந்த கருத்துக்களை ஏதாவது குறைபாடுகள் அல்லது இன்னும் சேர்க்க வேண்டும் என்றால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.